உங்கள் நாமம் வருமே என்னன்றது வந்து தடுக்க முடியாத ஒன்று நான் வந்து பாசிட்டிவாகவே தான் பார்ப்பேன் நெகட்டிவ் எனக்கு வராதுன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மனிதனை வாழவே முடியாது பாசிட்டிவாக வரதுக்கு முன்னே நெகட்டிவ் தான் வரும் பாசிட்டிவ் நம்மளாக உண்டாக்கணும் நெகட்டிவ் வந்து நீ உண்டாக்கவே வேண்டாம் அதுவாக வந்துடும் அவ்வளோ ஃபாஸ்ட்டு கெட்டது என்பது வந்து ரொம்ப பாஸ்ட்டு அதை என்ன அந்த தவிர்க்கணும் அவ்வளோதான் அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் அந்த கெட்டதுனால நமக்கு விளைவுகள் என்ன அதோடய விளைவுகள் என்ன பாதிப்புகளை உண்டாக்கும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இழந்துருவோம் மகிழ்ச்சி இழந்துருவோம் சந்தோஷத்தை இழந்துருவோம் வாழ்க்கையை கூட இழந்துருவோம் சில நேரத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அது என்ன செய்யணும் தொடர்ச்சியாக சிந்திக்கக்கூடாது அவ்வளோதான் அதுக்குன்னு வராதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வரதான் செய்யும் வாழ்க்கையாக அதானப்பா வாழ்க்கையில் ஈடுபடும் போது நல்லது கெட்டது அசிங்கம் அருவறுப்பு அழகு அவலட்சணம் எல்லாமே இருக்கும் நம்ம தான் அதை வந்து தேவை எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணோம் இதில் வந்து அது இது பெருமைப்படுறதுக்கோ ஒயிட்டி பேசுகிறதுக்கோ தாழ்த்தி பேசுகிறதுக்கோ அல்லது இதை வந்து ஒரு மிகைப்படுத்துவதற்கோ ஒன்றுமே கிடையாது எல்லாரோட வாழ்க்கையிலும் எங்கேயாவது எங்கே எது எங்கேயாவது யார் மூலியமாவது நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம குடும்பத்தில் கூட நடக்கலாம் நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளேயே நடந்திருக்கலாம் நம்ம நண்பர்கள் மூலமாக கூட நடந்திருக்கலாம் அதனால் ஒரு வாழ்க்கை போயிடுச்சு இதனால் நான் இந்த மாதிரி பெரிய தவறு செஞ்சுட்டப்பா என் வாழ்க்கையை அப்புறம் வந்த முடிஞ்சது அப்புறம் வாழ்க்கை அப்படி போகாதீங்க மீண்டும் செய்ய மாட்டேன் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை வர வச்சுக்கணும் அதுக்கு மாறாக நெகட்டிவ் மாறாக பாசிட்டிவ் நினைக்கிறோம் பலகீனத்து வலிமையை பலகீனத்துக்கு மாறாக வலிமையை நினைப்புது அதுதான் அதுக்குள்ளே மறந்த ஒழிய வாழ்க்கையில் வந்து கிவப் பண்ணுறது இல்லை லைஃபு போச்சு அப்படின்னு வாழ்க்கை போச்சு எனக்கு நம்ம இந்த மாதிரி இருந்தோம்ப்பா வாழ்க்கையில் நிமிதியே போச்சுப்பா இன்ன வரையும் எனக்கு நிம்மதியாக கிடையாது பயிற்சி இருக்குது வாழ்க்கையில் இதுவரை உங்களால் மறக்க முடியாத மனசங்கட்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இன்னமும் என்னை தோற்ற பண்ணிக்கிட்டே இருக்குது எங்கேயாவது இருந்து அது போட்டு கொட கொட கொடனு கொடையுது என் மண்டை அப்படின்றதுக்கெல்லாம் பயிற்சி இருக்குது அது பயிற்சி பண்ணுங்கள் யோக சக்தினால் எல்லாமே அந்த தோற்றலாம் வெளியாயிரும் மனம் வந்து அமைதியாகிரும் லேசாகிரும் மன நிம்மதிக்கான வழிகள் கிடைக்கும் யோக யோக சித்தர்வம்